ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் ஐஷு ஸ்டடி ஜோன். லாஸ்ட் கிளாஸில் நம்ம வாய்ஸ் பார்த்துருப்போம், வாய்ஸ்க்கான part-3 வீடியோ. ஸோ இது வந்து வாய்ஸ்க்கான part-4 வீடியோ. லாஸ்ட் கிளாஸ்க்கான கண்டினியூஷன்ஸ் எல்லாமே இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். லாஸ்ட் கிளாஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைப்ஸ் ஆஃப் சென்டென்சஸ் அந்த வாய்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா நார்மல் டைப் குவஷின்ஸும் இருக்குது, இம்பரேட்டிவ் குவஷின்ஸும் இருக்குது. ஸோ இம்பரேட்டிவ் அப்படின்னு ஆரம்பிக்கும் போது நம்ம டைப்ஸ் ஆஃப் சென்டென்சஸ் அப்படின்ற அந்த டாப்பிக்கும் ஆரம்பிக்கணும். இம்பரேட்டிவ், இன்ட்ராகேட்டிவ், எக்ஸ்க்ளாமேட்டரி எல்லாமே இருக்குது. ஸோ வந்து இப்போ இம்பரேட்டிவ் ஆரம்பிக்க போகிறோம் அப்படின்னா அதுக்கான இன்ட்ரடக்ஷன் வந்து கண்டிப்பாக நம்ம கொடுக்கணும் இல்லையா. அப்போ தான் உங்களுக்கு இம்பரேட்டிவ்னால் என்ன அப்படின்றதே தெரியும். ஸோ அதுக்கான இன்ட்ரடக்ஷன் எல்லாமே வந்து லாஸ்ட் வீடியோ கடைசியில் வந்து நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஸோ அதை உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இம்பரேட்டிவ் க்வெஸ்சன்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இன்றைக்கி இம்பரேட்டிவ் க்வெஸ்சன்ஸ், நாளைக்கு இன்ட்ராகேட்டிவ், நெக்ஸ்ட் வீடியோவில். ஸோ இம்பரேட்டிவ் அப்படின்னு சொல்லும்போது நம்ம என்னென்ன பார்த்தோம்? ஆர்டர், ரெக்வஸ்ட், வார்னிங்கு, சஜஸ்ட், அட்வைஸ் எல்லாமே பார்த்தோம். இப்போ வந்துட்டு நம்ம க்வெஸ்சன்ஸ் டைப்ஸ்லாம் பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கு வந்து இம்பரேட்டிவ் பேஸ் க்வெஸ்சன், நான் ரெக்வஸ்ட்டு ஆர்டர் டைப் க்வெஸ்சன் சொல்ல, இம்பரேட்டிவ் பேஸ் க்வெஸ்சன். அப்போ இந்த அஞ்சு டைப்ஸும் இதில் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள், ஸ்பீக் லவுட்லி, ஸ்பீக் லவுட்லி. இப்போ இன்ஸ்ட்ரக்டர் அப்படின்றது போட்டிருக்காங்க, நான் நீங்கள் வந்து அட்வைசரு இல்லைன்னா வந்து ஆர்டர் போடலாம், கரெக்டாக ஆர்டர் போடலாம். ஸோ இன்ஸ்ட்ரக்டர் கூட நீங்கள் போட்டுக்கலாம். அதாவது அவங்களுடைய மனநிலையை பொறுத்து அந்த சென்டென்ஸ்க்கான டோன் வந்து மாறும். ஓகேயா? ஸோ வந்து ஃபார் எக்ஸாம்பிள், கம்மின் அப்படின்றத நம்ம ஆர்டரும் பண்ணுவோம், இல்லை உள்ளவான்னு சொல்லி நம்ம ஸ்டேட்மெண்ட்டும் பண்ணலாம். ஸோ வந்து எப்படி வேணாலும் நம்ம சொல்லலாம் இல்லையா, அந்த டோன் வந்து மாறுது. ஓகேயா? ஸோ இப்போ பாருங்கள், ஸ்பீக் லவுட்லி, யூ ஆர் இன்ஸ்ட்ரக்டர் டு ஸ்பீக் லவுட்லி. இந்த மாதிரி ஒரு க்வெஸ்சன் வந்து உங்களுக்கு க்வெஸ்சன் பேப்பரில் வந்துச்சுன்னா ரொம்ப ரொம்ப பெரிய அதிர்ஷ்டம். ஏன்னா ஒன்றும் இல்லை, ரொம்ப 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 ஈஸி டைப் க்வெஸ்சன்ஸ். அதனால தான் அப்படி சொன்னேன். ஏன்னா பாருங்களேன், ஸ்பீக் லவுட்லின்னு கொடுக்குறாங்க அப்படின்னா நீங்கள் என்ன செய்யணும்? இப்போ ஆர்டர் போடுறீங்க, ஓகே ஆர்டர் நம்ம போடலாம். யூ ஆர் ஆர்டர்ட் டு, இந்த இடத்துல ஆர்டர் அப்படின்னு போடக்கூடாது, ஆர்டர்டு. ஓகேயா? ஆர்டர்டு அது பாஸ்ட் டென்ஸில் வந்து இருக்கணும். ஆர்டர் டு, இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, ஸ்பீக் லவுட்லி அப்படியே எழுதிடலாம், ஸ்பீக் லவுட்லி. இதில் நீங்கள் எந்த ஒரு டென்ஸ் மாற்ற போகிறீங்களா? கிடையாது. இந்த எந்த அந்த டோன் மட்டும் நீங்கள் தெரிஞ்சுட்டு அதுக்கான இந்த சென்டென்சஸை நீங்கள் எழுத போகிறீங்க, அதுக்கப்புறம் இது எழுத போகிறீங்க, அவ்வளோதால. ஸோ ரொம்ப ஈஸி தான், அதனால தான் அப்படியே சொன்னேன். இப்போ பாருங்கள், கீப் சோஷியல் டிஸ்டன்ஸ், அட்வைஸ் பண்ணுவோம் இல்லையா. ஸோ சோஷியல் டிஸ்டன்ஸ் யாச்சும் மெயின்டைன் பண்ணுங்கப்பா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அப்போ யூ ஆர் அட்வைஸ்டு டு மெயின்டைன் சோஷியல் டிஸ்டன்ஸ். ஓகேயா? சரி, இதுவே பார்த்திங்கன்னா லெட்டு வச்சு உங்களுக்கு வந்து சொல்லுவாங்க. இதுக்கான ஃபார்முலா வந்து இங்கே இருக்குது. நான் வந்து இப்போ இது வந்து யூஸ் பண்ணுற போகிறதில்ல, ஏன்னா வந்து நமக்கு எப்பயுமே இது தான் ஈஸி. ஓகேயா? அதனால் சப்போஸ் நீங்கள் லெட்டு வச்சு யூஸ் பண்ணால், லெட்டு ப்ளஸ் நவுனு, அதாவது என்ன சென்டென்ஸ் கொடுக்குறாங்களோ அதை எழுதிட்டு நெக்ஸ்ட்டு பி போட்டு பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வந்து எழுதணும். ஓகேயா? கெப்டு அந்த மாதிரி, கீப்புனா கெப்டு அந்த மாதிரி எழுதணும். ஓகேயா? ஸோ அந்த மாதிரி தான் எழுதணும். பட் அதெல்லாம் வந்து நம்ம டென்ஸை மாற்றி குழப்பி அதை எழுதுறது நம்ம ரொம்ப கஷ்டம். ஸோ அதனால் சிம்பிளாக வந்து இந்த மாதிரி டோனில் எழுத பழகிக்கோங்க, ரொம்ப ரொம்ப ஈஸி, மார்க் ஈஸியாக ஸ்கோர் பண்ணிடலாம். உங்களுக்கு வந்து இதை போட ஆசையாக இருந்தாலும் நீங்கள் போட்டு பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, கிவ் மீ சம் வாட்டர். இது என்ன, ஒருத்தவங்கள்ட்ட எனக்கு தண்ணி கொடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆர்டர் பண்ணுவோமா? ஆர்டரும் பண்ணுவோம், ரெக்வஸ்ட்டும் பண்ணுவோம். ஏன்னா பெரியவங்களாக இருந்தால் ஆர்டர் தானே பண்ணுவோம், சின்ன பிள்ளைங்களாக இருந்தால் ரெக்வஸ்ட் பண்ணுவோம். ஸோ வந்து பெரியவங்களாக இருந்தப்போ ஆர்டர். ஸோ யூ ஆர் ஆர்டர் டு கிவ் மீ சம் வாட்டர். இப்போ நம்ம வந்து கேட்குறோம் அப்படின்னா, யூ ஆர் ரெக்வஸ்டட் டு கிவ் மீ சம் வாட்டர் அப்படின்னு சொல்லி சின்ன பிள்ளைங்க சொல்லலாம். அப்போ ஒருத்தவங்களோட டோனை பொறுத்து மாடும். ஓகேங்களா? சரி, இப்போ பாருங்கள், இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே பாசிட்டிவ் டைப் க்வெஸ்சன். அதாவது நாட்டு, டோன்ட்டு, டு நாட், அந்த மாதிரி நாட் அப்படின்ற வேர்டே வரலை. பட் இனிமேல் பார்க்க போகிறதுலாம் பாருங்கள், ஃபோர்த் க்வெஸ்சன் பாருங்கள், டோன்ட் ஸ்கோல்டு ஹிம். ஸோ இந்த மாதிரி டோன்ட்டு, டு நாட்டு, நாட்டு அப்படின்னு க்வெஸ்சனில் வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் இப்போ பாருங்களேன், டோன்ட் ஸ்கோல்டு ஹிம், இது வந்து ஒருத்தவங்களை ரெக்வஸ்ட்டும் பண்ணுவோம், அவனை திட்டாதன்னு சொல்லியும் ஆர்டரும் பண்ணுவோம். அப்போ யூ ஆர், நான் ரெக்வஸ்ட்னு எடுத்துக்கிறேன், யூ ஆர் ரெக்வஸ்டட்
இப்போ ஸ்கோல்ட் ஹிம் அப்படின்னா அது பாசிட்டிவ். இங்கே டோன்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ரெக்வஸ்ட் நாட் டூ அப்படின்னு போகணும். இந்த டூக்கு முன்னாடி இந்த வேர்ட் நாட்ன்றது கண்டிப்பாக வந்துடணும், இதுக்கப்புறம் வரக்கூடாது. நாட் டு ஸ்கோல்ட் ஹிம் அப்படின்றது எழுதணும். அப்போ டோன்ட் வாட்ச் டிவி சீரியல்ஸ்னால் யூ ஆர் அட்வைஸ்டு, இல்லை யூ ஆர் ஆர்டர்டு நாட் டு வாட்ச் டிவி சீரியல்ஸ். ஓகேயா? ஸோ இதுதான் இந்த க்வெஸ்சன்ஸ், ரொம்ப ரொம்ப சிம்பிள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நாளைக்கு நம்ம இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸை பார்க்கலாம். Thank you.